பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்திற்கு புதிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. வருகிற தேர்தலில் அந்த சின்னம் பாரதிய ஜனதாவிற்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. 1980 பாரதிய ஜனதா கட்சி தொடங்கப்பட்டது. கட்சி தொடங்கப்பட்டது முதலே தாமரை சின்னம் முடிவானது. இதனை தேர்தல் கமிஷனும் அங்கீகரித்து கடந்த பல தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடி வருகிறது. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி என்றால் தாமரை சின்னம் என்றும், காங்கிரஸ் கட்சி என்றால் கை சின்னம் என்றும், திமுக என்றால் உதயசூரியன் என்றும், அதிமுக என்றால் இரட்டை இலை என்றும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்திற்கு புதிய ஆபத்து ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த அகிம்சை சோசியலிச கட்சி என்ற அமைப்பின் நிறுவன தலைவர் ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கில் அவர் கூறியிருப்பதாவது, தாமரை என்பது தேசிய மலராகும். 1950 ஜனவரி 26 இந்தியாவின் தேசிய மலராக தாமரை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய மலரான தாமரையை ஒரு கட்சியின் சின்னமாக வைத்திருப்பது தேசிய ஒருமைப்பாட்டை இழிவுபடுத்துவதாகும். பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னம் ஒதுக்கப்பட்டது தவறான செயலாகும். எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ள தாமரை சின்னத்தை ரத்து செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இதனை சென்னை உயர்நீதிமன்றமும் பரிசீலிப்பதாக கூறி இது தொடர்பான வழக்கை சற்று தள்ளி வைத்துள்ளது. ஏற்கனவே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் விவசாய சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு வழங்கப்பட்ட விவகாரம் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சீமான் கூறும் பொழுது, எனது கட்சிக்கு ஆரம்பத்தில் புலி சின்னம் கேட்டேன், அது தேசிய விலங்கு என்றார்கள். மயில் சின்னத்தை கேட்டபோது அது தேசிய பறவை என்று மறுத்தார்கள். அப்படியானால் தேசிய மலரான தாமரையை பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி வழங்கலாம்? எனவே இது தொடர்பாக நான் வழக்கு தொடரப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்திற்கு எதிர்பாராத புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை தாமரை சின்னத்திற்கு தடை விதிக்கப்படுமானால் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தலைவலியை சந்திக்க நேரிடும்.